வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பழங்காலத்தில் இருந்தே மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ கீரை வகைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நம்மளோட உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயந்தான். ஸோ அப்படி மூக்கிரட்டை கீரையை நம்ம சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மூக்கிரட்டை கீரை வந்து ஆயுர்வேதத்தில் காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த மூக்கிரட்டை கீரையை யாருமே விதை போட்டு வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இது வந்து சர்வசாதாரணமாக வேலி ஓரங்கள்லையும் தரைகள்லையும் தானாகவே செழித்து படர்ந்து வளரக்கூடியது. ஸோ இந்த செடியில் இருக்கக்கூடிய குணநலன்கள் ஏராளம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மற்ற கீரைகளை காட்டிலும் இந்த கீரையில் தான் வியாதிகளை குணமாக்குற தன்மை அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இப்போ இந்த கீரையை என்ன மாதிரி சாப்பிட்டா என்ன வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிறுநீரக கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வரலாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூக்கிரட்டை கீரையோட வேரை மட்டும் ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தினமும் 30 ml 40 ml அளவுக்கு மட்டுமே நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். சிறுநீர் கழிக்கிறப்ப வரக்கூடிய வலி குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிறுநீரகத்தில் கற்கள் 5 ml இருக்கட்டும் இல்லைன்னா 9 ml கூட இருக்கட்டும், அந்த கற்களை கரைச்சி ரொம்பவே ஈஸியாக வெளியேற்றுற தன்மை வந்து இந்த மூக்கிரட்டை கீரையோட விதைகளில் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து மூக்கிரட்டை கீரையை 20 கிராம் அளவுக்கு எடுத்து அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சோ இல்லைன்னா உடைக்கப்பட்டோ சிறுநீர் வழியாக வெளியேறிடும். அதுபோல் இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சிறுநீர் பாதை நோய் தொற்று. ஸோ அதுக்கு மூக்கிரட்டை கீரை கூட கொஞ்சமாக தனியாக விதைகள் சேர்த்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை கஷாயமாக்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் பாதை நோய் தொற்று குணமாகுங்க. அதுபோல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக மிக பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அது நிச்சயமாக வெள்ளைப்படுதலாக தான் இருக்கும். வெள்ளைப்படுதல் வந்து சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க. அதிக அளவில் வெள்ளை வெளியேறும் பொழுது உங்களோட உடலையே உருக்கி எடுத்துரும். ஸோ அதுக்கு மூக்கிரட்டை வேரை வெயிலில் காய வச்சு அதை அரைச்சி பொடியாக்கிட்டு அந்த பொடியில் இருந்து வெறும் 2 கிராம் அளவுக்கு மட்டுமே எடுத்து அதை வந்து அரிசி கழுவின தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகும். அடுத்ததாக நம்மளோட உடலில் கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. நம்மளோட உடல்நிலை சரியில்லாத சமயங்களில், அதாவது அதிக மன அழுத்தம் நெஞ்சு வலி இருக்கிற டைமில் கல்லீரலோட வேலை வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அந்த சமயங்களில் இந்த கல்லீரல் அதி தீவிரமாக வேலை செஞ்சு நம்மளோட உயிரையே காப்பாற்றும். ஸோ இந்த கல்லீரலை நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சிருக்க மூக்கிரட்டை கீரையை தாராளமாக சாப்பிட்டுட்டு வரலாங்க. அதுவும் குறிப்பாக உடல்நிலை சரியில்லாத அந்த டைமில் மூக்கிரட்டை கீரையை பக்குவமாக நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கல்லீரலோட செயல்பாட்டை தூண்டிவிடும். குறிப்பாக கல்லீரல் வந்து வேகமாகவும் துரிதமாகவும் செயல்பட வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மூக்கிரட்டை கீரையில் நிறைஞ்சிருக்கு. அதுபோல் உடல் எடையை குறைக்க கொழுப்பை கரைக்க
நம்ம என்னென்னவோ சாப்பிட்ருப்போம், ஆனால் ஒரு பயனும் இருந்திருக்கவே இருந்திருக்காது. நீங்கள் ரொம்ப சீக்கிரத்திலேயே உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் மூக்கிரட்டை கீரையை தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. உங்களோட உடம்பில் உள்ள அதிகப்படியான கழிவுகளை நீக்கி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையவும் தொப்பையவும் ரொம்ப சீக்கிரத்திலேயே குறைக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக, இன்றைக்கி இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் 100-70% பேருக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த நீரிழிவை முறையாக நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலை அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நம்மளை மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த மூக்கிரட்டை இலை சாறை தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா மூக்கிரட்டை இலையில் இருக்கிற சாறு நம்மளோட இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பிளாஸ்மா இன்சுலின் அளவை அதிகரிக்க வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய நீரிழிவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுங்கள். பொதுவாகவே கீரைகள் வந்து கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுலேயும் இந்த மூக்கிரட்டை கீரை வந்து கண் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்க்கும். குறிப்பாக இந்த செடியோட வேர் பகுதியை இடித்து அந்த சாறை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பல வகையான கண் சம்மந்தமான கோளாறுகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. அதாவது கண் வெண்படலை அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க மூக்கிரட்டை இலையை மட்டும் எடுத்து அரைச்சி அதை சாறு பிழிஞ்சி அந்த சாறை மட்டுமே கண்ணுக்கு மேலே தடவிட்டு வந்தாலே போதுங்க, வெண்படலை அலர்ஜி நோய் குணமாகும். அதுபோல தான் மாலை கண் நோய் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பசும்பாலில் வந்து இந்த இலையை போட்டு வேக வச்சு அதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தால் மாலை கண் நோய் குணமாகும். அடுத்ததாக, இந்த இலையை அரைச்சி பேஸ்டாக்கி கண்ணுக்கு மேலே தடவிட்டு வந்தால் கண் இமைகளில் வரக்கூடிய வீக்கம் குணமாகும். குறிப்பாக கண்வலி, கண்புரை போன்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த இலையை பயன்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணோட ஆரோக்கியத்தை அதிகரிக்க நீங்கள் இந்த கீரையை நார்மலாக, நீங்கள் கீரையை எது போல் பக்குவமாக செய்வீங்களோ அது போல் இந்த கீரையவும் பக்குவமாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட கண் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதுபோல் இன்றைக்கி இளம் வயதிலேயே பலருக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் மூட்டுவலி. ஸோ இந்த மூட்டுவலி பிரச்சனை வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு சர்வசாதாரணமாக வந்துடுது. உங்களுக்கும் மூட்டுவலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மூக்கிரட்டை கீரையை நல்லா அரைச்சி மூட்டுவலி உள்ள இடத்துல 10 போட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டுவலியும் வீக்கமும் குணமாகும். இதை வந்து தொடர்ந்து 1 வாரத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதை மறக்கவே மறக்காதுங்க. அதுபோல் கணுக்கால் வீக்கம், கணுக்கால் வலி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூக்கிரட்டை வேரை இடித்து பவுடராக்கிட்டு அந்த பவுடரை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் தொடர்ந்து 1 வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கணுக்காலில் உண்டான வீக்கமும் வலியும் குணமாகும். அதுபோல் தோல் தொற்று வியாதிகள்னு சொல்லக்கூடிய அரிப்பு, சொறி, சிரங்கு, படை, படர்தாமரை போன்ற தோல் வியாதிகள் இருக்கிறவங்க இந்த மூக்கிரட்டை இலையை நல்லா மை போல் அரைச்சி தோல் வியாதிகள் உள்ள இடத்துல 10 போட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஸ்கின் ப்ராப்ளமும் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மூக்கிரட்டை இலையை மட்டும் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வடிகட்டி குடித்தாலே போதும், உங்களோட இரத்தம் சுத்தமாகும். ஸோ சர்வசாதாரணமாக தரையில் வளர்ந்திருக்கிற ஒரு அருமையான கீரையோட நற்பயன்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த கீரையை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, மன அழுத்தம், அதாவது மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம்
உயர் இரத்த அழுத்தம். ஸோ உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. எத்தனால் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்களும் பாலூற்ற தாய்மார்களும் டாக்டர்கிட்ட கேட்டு மட்டுமே சாப்பிடணும், உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஸோ நினைவில் வச்சுக்கோங்கங்க. இந்த கீரையோட பயன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சைடு எஃபெக்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களோட லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.